ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்பவர் வேலூரை சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் வாத்துக்களை ஏற்றிச் செல்லும் லாரியில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த 7ஆம் தேதி காஞ்சிபுரத்திலிருந்து செங்கம் வழியாக வேலூர் சென்று கொண்டிருந்த போது கடலாடி புறவழிச்சாலையில் எதிரே வந்த அரசு பேருந்து மீது லாரி உரசி விபத்து ஏற்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணையில் ஹரிஷ் மது அருந்தியிருந்தது தெரிய வந்த நிலையில் லாரி பறிமுதல் செய்யப்பட்டு கடலாடி காவல் நிலையம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. தகவலறிந்து வந்த ரமேஷ் அபராதம் மற்றும் பேருந்து பழுதுபார்ப்புக்காக என சுமார் 40,000 ரூபாய் வரை பணம் கட்டிவிட்டு விசாரணை தேவைப்படும் போது அழைத்து வருவதாக கூறி ஹரிஷை தன்னுடன் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அபராதம் செலுத்தியும் லாரியை திருப்பி தராமல் வழக்கு பதிவு நீதிமன்றம் என போலீசார் ரமேஷை அலைக்கழித்ததாக கூறப்படும் நிலையில் ரமேஷின் கோபம் ஓட்டுநர் ஹரிஷ் பக்கம் திரும்பியுள்ளது. ரமேஷின் மகன் மேகநாதன் தனது உறவினர் விஜயகுமார் என்பவருடன் சேர்ந்து ஓட்டுநர் ஹரிஷை தனியாக அழைத்துச் சென்று கை கால்களை கட்டிவிட்டு தந்தை ரமேஷை வாட்ஸ்அப் வீடியோ காலில் அழைத்துள்ளார். ஹரிஷை எப்படி அடிக்க வேண்டும் என்று ரமேஷ் சொல்ல சொல்ல விஜயகுமாரும் மேகநாதனும் சேர்ந்து அதேபோல் அடித்து சித்திரவதை செய்து அதனை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர். அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் ஹரிஷ் உயிரிழந்த நிலையில் வாத்துகளுக்கு தீவனம் எடுத்துச் செல்லும் சாக்கு பையில் அவரது உடலை கட்டி செய்யாற்று படுகையில் குழி தோண்டி புதைத்துள்ளனர். ஹரிஷை கொலை செய்த போது எடுத்த வீடியோக்களை மேகநாதன் தனது நண்பர்களுக்கு அனுப்பவே அது இணையத்தில் பரவி போலீசாரின் கவனத்துக்கு சென்றது. எந்த நேரமும் தாங்கள் கைது செய்யப்படலாம் என்று உணர்ந்த மேகநாதனும் விஜயகுமாரும் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர்.